வெல்கம் பேக் டு சசிஸ் வியூ. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் டிவோஷ்னலான ஒரு வீடியோவாக தாங்க இருக்க போகுது. தென்காசி டிஸ்ட்ரிக்டில் உள்ள கீழப்பாவூரில் இருக்கிற நரசிம்மன் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவிலோட கதையையும் உருவான வரலாறையும் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடவுள் தூண்லேயும் இருப்பார், துரும்புலேயும் இருப்பாருங்கிறத நிரூபித்தது நம்ம நரசிம்மர் சுவாமி தான். நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, விஷ்ணுவோட அவதாரம்லேயே ரொம்பவே சிறப்பு மிக்க அவதாரம்னா அது நரசிம்மர் அவதாரம்னே சொல்லலாம். நரசிம்மர் அவதாரம் தான் விஷ்ணுவோட நாலாவது அவதாரம். விஷ்ணுவோட மித்த அவதாரங்கள் எல்லாமே அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கிறதுக்காகவே அவதரிச்சது. ஆனால் நரசிம்மர் மட்டும்தான் அவரோட பக்தர் பிரகலாதனுக்காக அவதரிச்சிருக்காரு. நரசிம்மரோட தோற்றம் சிங்கத்தோட முகமும் மனுஷனோட உடம்புமா கலந்து அவதரிச்சிருக்காரு. பிரகலாதன் அப்படிங்கிற ஒரு பக்தனுக்காக தான் நரசிம்மர் அவதாரமே எடுத்திருக்கிறாரு. நரசிம்மர் அவதாரம் இந்த உலகத்தில் 2 செகண்ட்லேயே காட்சி கொடுத்துட்டாரு. பிரகலாதனோட தாத்தா காசியப்பர் நரசிம்மரை பார்த்து தரிசிக்க முடியாததால் அவரோட பேரனுக்காக அவதரித்த நரசிம்மரை தரிசிக்கணும்னு தவம் இருந்திருக்கிறாரு. தவமிருந்து 1000கணக்கான வருஷங்கள் தாண்டிருச்சு. அதோட பலனாக விஷ்ணுவோட அசரீரி கேட்டிருக்கு. பொதிகை மலையில் இருக்கிற மணிமுத்தாறு தண்ணியில் குளிச்சுட்டு அங்கிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கு சைடில் இருக்கிற சித்ரா நதிக்கரையில் உங்களோட தவத்தை தொடருங்கள்னும் நரசிம்மரோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அவங்களும் விஷ்ணு சொன்ன இடத்துல போய் தவம் இருந்த பலனுக்காக அந்த நிமிஷமே ஸ்ரீதேவியோடையும் பூதேவியோடையும் 16 கைகளோட நரசிம்மர் காட்சி கொடுத்துருக்கிறாரு. நரசிம்மரை பார்த்த பக்தர்கள் எல்லாருமே கீழப்பாவூரில் இருக்கிற கோவிலில் இருந்து இங்கே இருக்கிற எல்லா பக்தர்களோட விருப்பத்தை நிறைவேற்றுங்கன்னு கேட்டதுக்காகவே நரசிம்மர் அங்கேயே நிரந்தரமாகவே இருந்துட்டார். அதுக்கப்புறம் தினமும் மாலை நேரத்தில் சிங்கத்தோட கர்ஜிக்கிற சவுண்டு கேட்டுகிட்டே இருந்திருக்கு. இதனால் நரசிம்மர் ரொம்பவே ஆவேசமாக இருக்காருன்னு சொல்லி பக்தர்கள் எல்லாம் நரசிம்மருக்கு பால் இளநீர் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்கத்தோட கர்ஜனை நின்றுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சுமார் 300 வருஷமாக கர்ஜனை சவுண்டு கேட்கும்னு அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. இந்த நரசிம்மர் கோவில் சுவாதி நட்சத்திரத்துக்கு ரொம்பவே விசேஷமான கோவில்னு சொல்கிறாங்க. வழிபடுறதுக்கு உகந்த நாட்கள் செவ்வாய், புதன் அப்புறம் சனி. அந்த நாட்களில் மாலை நேரத்தில் வழிபடுறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலில் உள்ள நரசிம்மரோட காட்சி எப்படி இருக்கும்னா, 16 கைகளோடு 2 சைடும் சூரியனும் சந்திரனும் நரசிம்மரை சாந்தப்படுத்துகிற மாதிரியும் தலையில் கிரீடத்தோடையும் இருக்கிறாரு. அப்புறம் பிரகலாதனும் அவரோட அம்மா தாத்தா அப்புறம் அவரோட அப்பாவான காசியப்பரும் நரசிம்மருக்கு கீழே சரணடைந்து வணங்கி நிற்கிற மாதிரியும் அவங்கள ஆசிர்வதிக்கிற மாதிரியும் நரசிம்மர் இருக்கிறாரு. மாவட்டம் கீழப்பாவூர் கிராமம் ஆலங்குளம் தாலுகா அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மேல் மங்கா பத்மாபதி சமேத பிரசன்ன வெங்கடாஜலபதி மற்றும் நரசிம்மர் ஆலயம். இங்கு நரசிம்மரானவர் 16 திருக்கரங்களுடன் மேற்கு பார்த்த திருமுகத்துடன் காட்சி கொடுக்கிறார். நரசிம்மர் ரிஷிகளுடைய பிரார்த்தனைகளும் இன்னும் காட்சி கொடுக்கப்பட்ட ஸ்தலமாக கூறப்பட்டுள்ளது. காஷ்யப்ப மகர்ஷி, வருணன், சுகோஷ்ணன் வந்து மகாவிஷ்ணுவோட பிரார்த்தனை எங்களுக்கு மீண்டும் அந்த நரசிம்மாவதாரத்தை காண வேண்டும் என்று, மகாவிஷ்ணுவுடைய அசரீரி வாக்காக நீங்கள் சித்ரா நதிக்கரையில் தபஸ் செய்தீர்களால் உங்களுக்கு மீண்டும் அந்த காட்சி கிடைக்கும் அப்படின்னு, அதன் பிரகாரம் 1000 வருஷங்கள் இந்த காஷ்யப்ப மகரிஷி, வருணன், சுகோஷன் வந்து இந்த சித்ராநதிக்கரையில் தபஸ் பண்ணியிருக்காங்க. தபஸில் சந்தோஷமடைஞ்ச மகாவிஷ்ணு வந்து நரசிம்ம அவதாரம் எடுக்கும்போது என்ன சுரூபமோ அதே சுரூபமாக இங்கே மீண்டும் காட்சி கொடுக்கப்பட்டதாக பலம். 16 திருக்கரங்கள். ஹிரண்யனை வந்து மடியில் வதம் பண்ணுற கோல காட்சியாக இங்கே எழுந்தள்ளியுள்ளார். சுவாமி வந்து இங்கே சாநித்தியம் ஆகும்போது ரொம்ப உக்ரமாக தான் சாநித்தியம் ஆகிறார். இந்த உக்ரப்பார்வப்பட்டதால் இந்த கோவிலுடைய மேற்கு பகுதி கேரளாவின் சில பேர் அடிக்கடி தீபிடித்து எரிஞ்சதாகவும், அதை சாந்தப்படுத்துவதற்காக முன்னாடி தீர்த்த குளத்தை உண்டு பண்ணி அவருடைய பார்வையை தீர்த்தத்தை செலுத்திய பிற்பாடும்
மந்திரபூர்வமாக ஹிருதயத்தில் லட்சுமி தாயார் ஆவாகனம் பண்ணி சங்கல்பம் பூஜை எல்லாமே லட்சுமி நரசிம்மனை பண்ண சாந்தமானதாக பெரியவர்கள் சொன்ன செய்தி. அந்த தீர்த்தத்தை உண்டு பண்ணதுக்கு பாடு அவருடைய உக்ரம் குறைந்ததாக பெரியவர்கள் கூற்று. இங்கு கல்வெட்டு கூறுபடி சரி 1100 ஆண்டுகளுக்கு முன்னதாக மன்னர்கள் நிலங்கள் கொடுக்கப்பட்ட ஆண்டை வைத்து வழங்கும் 1100 ஆண்டு பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இங்கு ஒவ்வொரு மாதமும் நரசிம்மருடைய அவதார நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் அவதார வேளை மாலை பொழுது ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரம் மாலையில் 3 மணி அளவில் ஹோமங்கள் தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகள் அவருடைய அந்த அவதார வேளையில் தீபாராதனை நடைபெறும். ஒவ்வொரு வருடமும் நரசிம்மர் ஜெயந்தி அன்று சிறப்பு ஹோமங்கள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. புரட்டாசி திருவோண ஏகதின தீர்த்தவாரி நடைபெற்று வருகிறது. மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. கீழப்பாவூரில் இருக்கிற இந்த நரசிம்மர் கோவில் தெங்காசி டு பாவுச்சத்திரம் ஹைவேஸ்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ரொம்பவே விசேஷமான இந்த கீழப்பாவூர் நரசிம்மர் கோவிலை கண்டிப்பாக போய் தரிசிக்க வேண்டிய கோவிலுந்தாங்க சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.